ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகா சமையல். இன்றைக்கி நம்ம விகா சமையலில் ரோடு சைடில் கிடைக்கக்கூடிய எம்டி சால்னா எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். நூல் பரோட்டா நம்ம ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்டி சாலில் வந்து ரோட் சைட் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எம்டி சால்னா செய்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். சின்னதாக 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. 10-15 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம். காரத்துக்கு வந்து 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்து நம்ம எம்டி சால்ல தாளிக்க போகிறோம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணிகளை எடுத்துக்கோங்க. பட்டை சோம்புலாம் நல்லாவே பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதான் நம்ம எம்டி சால்ல நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மூடி போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நம்ம எம்டி சால்னாக்கு, வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிட்டீங்கன்னா கூட சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கணும். அடுத்து வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி. காஷ்மீரி சில்லி நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுலபமாக செஞ்சிடலாம். அரைச்ச தேங்காய் விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்து 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம பிளெயின் சால்னாக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். நான் மூடி போட்டு வச்சிடலாம். 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த எம்டி சால்ல வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதியும் வந்துருச்சு. லைட்டாக எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம திரும்ப மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட எம்டி சால்லாம் ரோட் சைட் கடைகளில் கிடைக்க மாதிரியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமான சுவையில் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி சால்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் நூல் பரோட்டா கூட நான் சர்வ் பண்ண போகிறேன். நம்மளுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நூல் பரோட்டாவும் எம்டி சால்னாவும் நம்ம வீட்டில் செஞ்சிட்டோன்னா கடையில் காசு கொடுத்து வாங்கவே மாட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.